கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசு மருத்துவமனையில் தற்காலிக மருத்துவராக பணியாற்ற விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்முக தேர்வு மற்றும் கலந்தாய்வு இன்று நடைபெற்றது. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் வனிதா தலைமையில் இந்த கலந்தாய்வு நடைபெற்றது. கொரோனா தடுப்பு பணிக்காக தற்காலிகமாக 3 மாதத்திற்கு மட்டும் பணியாற்றும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இன்றைய தினம் தற்காலிக மருத்துவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்ற நிலையில் நாளை செவிலியர்கள் மற்றும் இதர பணியிடங்களுக்கான நேர்காணல் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் வனிதா பேசுகையில், தற்காலிக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்படுவதன் மூலம் மருத்துவ ரீதியாக எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் என்றும், ஏற்கனவே பணிபுரியும் மருத்துவ ஊழியர்களின் பணிச்சுமை குறையும் எனவும் தெரிவித்தாா்.